எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு எஸ் கே சுப்பையா. 1981 இருந்து விஜயகாந்த் உதவியாளரா வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அவர் ரூம்ல கூட இருந்தேன். 81 அவருக்கு உதவியாளராக ஷூட்டிங் போறது பண்றது. ஒரு 75 படம் உதவியாளராக இருந்தேன். அதுக்கு எல்லா படத்துக்குமே வந்து நிறைய படங்கள் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் டேரக்டர், அவருக்கான சொந்த படம், வெளிப்படங்கள் டேரக்டர், ஒரு 17-18 படம் விஜயாந்த் உதவியாளர், அவர் டேரக்டர் இப்படி இருந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ராவுத்தர் பிரின்ஸ் படம் ஆரம்பித்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புலவன் மகன்லேருந்து வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உதவியாளர் இருந்துட்டு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன பண்ணார், என்னை வந்து மேனேஜர் ஆக்கினார். கேப்டன் பிரபாகரன்லேருந்து மேனேஜர் அணி போயிடுறா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு கேட்கல, கரெக்டாக ஆள் வேணும்டா படிய போடச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிரபாகரன்லேருந்து நான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஒரு 16 படம் மேனேஜராகவே ஒர்க் பண்ணேன். அப்போ உளவுத்துறை வரைக்கும் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அப்போ உடல் உடலில் சந்திரசேகர் படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில நல்லா, அவர் சந்திரசேகர் கூட நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் பக்கத்து வீடு அடிக்கடி போவாங்க, ஒரு நல்ல பழக்கம். விஜயகாந்த், சந்திரசேகர், ராவுத்தர் எல்லாம் நல்ல காம்பினேஷன்லாம் பழக்கங்கள் இருந்துட்டு இருந்தது. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில அதுக்கப்புறம் ராவுத்தருக்கும் எனக்கும் ஒரு சின்ன இது வரையில மனத்தவன் இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் வேலைக்கு வந்தோன்னே நான் வேண்டானே அப்படின்ட்டு நானும் ராவுத்தர், நான் விஜயகாந்த் வீட்டில் இருக்கேன், பின்னாடி வந்து ஏத்தாப்புல ராவுத்தர் வீட்டு பக்கத்து பக்கத்தில் வீட்டில் இருக்கணும், பேசுவோம் பண்ணுவோம், பட் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் தான், 1988 விஜய சாருக்கு பிறந்த நாள், கல்லூரி ஒரு ஷூட்டிங் நடந்தது மதுரையில், நான் யதார்த்தமாக பார்க்கலான்ட்டு போயிருக்கேன். போனவுடனே அவர் விஜயா கேட்டார், என்னடா நீ இப்ராஹிம் கூப்பிட்றானா, நீ போக மாட்டேங்கிற, இல்லைண்ணே இப்படி போயிட்டு சங்கடத்தோடு வேலை பார்க்கறோட நான் இப்போது பழக்கத்தோடு இருந்துக்கலாம்ண்ணே, நான் அவருக்கு போகலை தனியாக, சரி அந்த பதில் என்னதான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க நான் உங்கள் கூட இருக்கிற அசிஸ்டண்டாகவே இருக்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. அசிஸ்டண்டாக இருந்தாவே எப்படிடா, அசிஸ்டண்டாக இருக்கணும், அப்புறம் மேனேஜர் ஆகணும், அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னீங்க. திடீர்னு ஏதோ பண்ணி தோணுச்சு, நான் தங்க நான் ப்ரொடியூசர் ஆகிறேன் அப்படின்னேன். என்னடா அப்படி சொல்கிறா அப்படின்னா, நான் மதுரையில் ஒரு பெரிய ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ என்னடா திடீர்னு அப்படி சொல்கிறேன், ஆமாம் எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், யாரை வச்சு பண்ண போகிறேன், நான் சந்திரசேகர டேரக்டர் வச்சு பண்ணுறேன், நீ ஒரு 10 நாள் 15 நாள் டேட் கொடுங்க. அவர் யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லலை, சேரன் மற்ற வேலையில் பாரு, நான் வந்து டேரக்டர் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து அது வந்துருச்சு, எனக்கும் அவருக்கு சந்திரசேகருக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருந்த நம்பிக்கையில் நான் கேட்டவொடனே சொல்லிட்டேன். நேராக வந்து சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டேரக்டர் சொன்னேன், அவர் வந்து பண்ணிக்கடான்னு சொல்லிட்டார் நெசமாவா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து செந்தூர பாண்டிக்காண்டி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 அலைஞ்சிட்டு இருந்தார் டேட்டு கேட்டு. நான் தான் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டு சந்திரசேகரை கூட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் டேட்டு, ஏன்னா கெஸ்ட்டுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்க. அப்போ எல்லாருமே வரிசையாக, அப்போ பீக்கா இருக்கிற நேரம், விஜயகாந்த் சார் எல்லாருமே கெஸ்ட்டு கேட்பாங்களேன்னு யோசிச்சுட்டு அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு ட்ரிப்பு சந்திரசேகர் வரையில் ஒரு டாக்குமெண்ட்டோட வந்தார் வீட்டுக்குள்ளே. இது என்ன சார் அப்படின்னா, இல்லைடா இந்த மாதிரி வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாவது கேட்டுக்கலாம், முதல்ல அதை வண்டியில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டு போய், அதுக்கப்புறம் தலைவர் மேலே இருந்தார், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி, நான் தான் உள்ளே போய் காப்பி எல்லாம் போட்டு ஒன்றா கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணாங்க போங்க. அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வச்சு படங்கள் பண்ணி லாஸ் ஆகி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம், செந்தூர பாண்டிக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராவுத் விஜய் இப்ராஹிம் அண்ணன், நானும் விஜயாந்த் எல்லாம் பார்த்து பேசல, அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கெஸ்ட்டு கேட்டாக்க நம்ம சமாளிக்க முடியாது, இவரும் கெஸ்ட்டு கேட்குறாரு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியில் ராமநாராயண சாருக்கும் சந்திரசேகருக்கும் கெஸ்ட்டு கொடுக்குறது அதை இது பண்ணி யாருமே கேட்க மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் கேட்டாக்க தைரியம் பண்ணலாம்ண்ணே, அதை ஃபென் பண்ணி யாருமே மற்றவங்க கேட்க மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோம். நான் தான் பொறுப்புனு சொல்ல வரல, ஒரு திரும்ப இருந்தேன், இப்படியெல்லாம் சந்திரசேகர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். முடிச்சுட்டு இந்த படம் பண்ணலாம்னு சொன்னோன்னே, உண்மையில நீ விசாரிச்சு பேசுகிறாங்க, நான் முன்னால் தான் போய் பேசிட்டு வரேன் மதுரையில் பண்ணி சொல்லிட்டாரு, வந்து நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அவரே பேசுகிறேன்னாருன்னு சொன்னோன்னே, சரி அங்கே காவேரத்தில் இப்போ இருக்கிற இடத்துலேயே வந்து காவேரத்தில் நான் எனக்கு மேலே ஆஃபீஸு, நீ கீழே இருந்துக்க ஆரம்பிச்சுக்கலான்னு எல்லாம் சொன்னார். சும்மா கேஷுவலாக போனது, அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சரி அசிஸ்டண்ட்டு சொல்லி நாட்டு என்ன வரும் அப்படியெல்லாம் பேசிக்கிச்சு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ தான் ஆரம்பித்தோம். அதாவது 25 அவரை போய் விசாரணை பார்க்குறேன், 30ஆம் தேதிக்குள்ள அந்த மேட்ரெலாம் நடக்குது. நடந்தவுடனே சரி எல்லாமே கூடி கரெக்டாக வந்தது. யாராவது ஆக்சுவலாக வந்து சூர்யா கேரக்டர் வந்து அஜித் சாரை போய் பார்க்குறேன், அவர் அப்போ இந்த பேக் பெயின் இருந்ததுனால இல்லைண்ணே இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறதால பெரிய ஆர்டிஸ்ட் காமினேஷன் பண்ணையில் எனக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கிட்டாக்கா தப்பாயிரும்ண்ணே அப்படின்னாரு. சரிண்ணே வேண்டாம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேடிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் பத்திரிகையாளர் சுதாங்கன்னு நண்பர் அவர் தான் சொன்னார், ஏன் சிப்பையா இந்த மாதிரி வெளியே தேடிக்கிட்டு இருக்க, சிவமார் பையன் ஒரு புதுசாக வந்துகிட்டு இருக்காப்புல, நீ பண்ணிப்பார் அப்படின்னு கேட்டார். சரிண்ணே அது நல்லதானே டேரக்டர் போய் சொன்ன உடனே
தலைவர் வந்து கஷ்ட பண்றாரு கொஞ்சம். அப்ப வந்து அஜித் வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்காரு கொஞ்சம், அதனால தான் இந்த சப்போர்ட்டிங் தான் நல்லா இருக்கும். இல்ல சார், விஜயகாந்த் கொஞ்சம் நம்ம 10 நாள் 12 நாள் கேட்டுக்கோன்னா ரெண்டு மூணு நாள் இழுத்துக்குவோம், அவர் கொஞ்சம் கூட சீன வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ண கூட நல்லா கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லி சரி போய் போட்டோ எடுத்து கொண்டு வரனாரு. சூர்யா சாரை போயிட்டு வீட்டுல வந்து சந்திரபாண்டியன் சில்க் கூடாதுல போட்டு போய் போட்டோலாம் எடுத்தோம் பண்ணோம். படம் ஆரம்பிக்கு சர்வேர் வந்தது. ஆரம்பிக்கல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சாதாரணமாக தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஆர்டிஸ்ட்டு அது இருந்து அந்த செட்டப்பெல்லாம் பார்க்கல கொஞ்சம் கிராண்ட்னஸ் வந்து. சாங்கு 6 சாங்கு பெரிய நாவில் உங்களுக்கு தெரியும், 6 சாங்குமே சூப்பர் ஹைட் ஆச்சு. பார்த்துட்டு இது பண்ண உடனே முதல்ல சம்பளம் பேசினார் 20 ரூபா. ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து நான் மேனேஜரு, அவர் டைரக்டர், ராவத்தர் ப்ளீஸ் படம், ராஜத்துறைன்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் வந்து டீம் ரோல், நான் மேனேஜரு. அந்த படம் பண்ணல அவர் சம்பளம், நான் தான் சம்பளம் பேசுகிறேன் 7 லட்சம் ரூபா. அடுத்து நான் படம் பண்ணல இல்லை 20 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணார். நான் என்ன சரி கூட வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு இதில் என்ன அவர் கொடுக்குறதுனால தப்பு இல்லை நம்ம டைரக்டர் தானே, மற்றவர்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கவார்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். 20 லட்சம் ரூபா சம்பளம் எல்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் பூஜை போட்டோம். பூஜை போட்ட முடிச்சுட்டு ஏவிஎம்ல பூஜை போட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஆஃபீஸ்க்கு வந்தாக்க ஆல் ஏரியா சோல்ட் அவுட். சோல்ட் அவுட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு, சோபாவோட கூப்பிட்டு நின்று அவர் கொஞ்சம் கிராக்கி பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அவர் மிஸ்ஸஸ் கூப்பிட்டு மாதிரி அவனை கொஞ்சம் கிராக்கி பண்ணிக்கிற மாதிரி இல்லை சார் பேத மாதிரி அடிக்கடி அவர் உடம்பு சொல்ல வந்தது, நீ வேறால வச்சு டேரக்ட் பண்ணிக்க, மற்றதெல்லாம் அவர் வந்து ஐடியா கொடுக்குறது இதெல்லாம் இல்லைங்க, அப்படி எல்லாம் இல்லைங்க, அவரை வச்சு தான் எனக்கு எல்லாமே. அதனால வந்து அவர் விஜயகாந்த் சார் எப்போ வர்றாரோ அன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்த போதும், மற்றவர்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து சூர்யா சார் வந்து 2 சாங்கு 2 ஃபைட்டு இதில் ஒரு சீன் இதெல்லாம் வந்து ஊத்தியில் எடுத்தோம். அந்த டோட்டல் இதுக்கு அவர் டேரக்டர் இல்லை, இருந்தாலும் படம் ஆகும் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் தான் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி அவரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் பண்ணி கொண்டு வந்தோம். அவங்க எதுவாண்டி இது பண்ணாலும் இல்லை, அந்த அம்மா கூப்பிட்டது மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க அவரை வச்சு தான் எனக்கு பிஸ்னஸ் எல்லாமே, அவர் பண்ண கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம், நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவரை ரொம்ப செலவுப்படுத்தாமல் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா சரி பார்த்துக்க உனக்கு உங்கள் டயர் அப்படின்னாங்க சேர்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சது. அது எதுக்காண்டி சொன்னார்னாக்கா இது முடிஞ்சிட்டு பிஸ்னஸ் ஆகுது, பிஸ்னஸ் ஆகணும்னா மறுபடியும் அதை வந்து இப்போ பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு வர லாபத்தில் நான் இன்னும் மேற்கொண்டு ஒரு 20 ரூபா எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல சார், லாபம் வருமா சார், சம்பளமே கொஞ்சம் அதிகமாக தெரியுது லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு, லாபம் வருமா தானே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி அப்போ லாபம் தான் நமக்கு என்ன இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது சார், ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எது கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஷூட்டிங் இழப்பீடே கிடையாது சார், லாபம் தான் சார், லாபத்தில் நஷ்டம் அப்படி தான் சொல்லணும், நான் சொல்கிறேன் கடைசியில் இதெல்லாம் இல்லை இல்லை இதெல்லாம் முடிஞ்சிட்டு இது வந்து இன்பிட்டிவ் இல்லை லாபத்தில் பங்கு. படம் முடிச்சுட்டு நான் என் ஃபேமிலி, அவர் ஃபேமிலி, ராவுத்தர் ஃபேமிலி, விஜயகாந்த் சார் ஃபேமிலி, சூர்யா சார் ஃபேமிலி, சார் சிவகுமார் சார் எல்லாருக்கும் வந்து தேவி சேவையில் ஷோ பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறோம். பார்த்தோன்னே படம் பிரம்மாண்டமாக இருந்தவுடனே மறுபடியும் ஆசை வந்துச்சு அவருக்கு. இப்போ அவனுக்கு விஜயகாந்த் சார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இந்த மாதிரி அவன்கிட்ட அவன் பொறுப்பில் விட்டுறாங்க கேஷ் எல்லாம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருவான், அதனால கண்ட்ரோல் கேஷ் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும், அதனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டேன் நானும் சந்திரசேகரும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி படம் பார்த்துட்டோன்னே அவருக்கு இன்னும் கொஞ்சம் முதல்ல ஆல்ரெடி வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு 21 லட்சம் ரூபாயில் சாயிரம் ஒரு வீடு பார்த்தாரு வாங்கியாச்சு. அப்புறம் அந்த பார்த்த உடனே சரி லாபம் சொன்ன மாதிரி விஜயகாந்த் அதான் சொன்னார், அவனுக்கு ஒரு வீடு வாங்கிக்கோ 3 பொம்பளை பிள்ளைங்க அது பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணி டெபாசிட் மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இதனால இவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வேண்டியது இது மட்டும் தான், மற்றெல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற ஏமிலே கொண்டு போயிட்டு படத்தை பார்த்து வெளியே வந்தோடனே இப்போ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்போ வந்து சிட்டி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் படங்கள்லாம், காதல் முறையெல்லாம் அவர் தான் சிட்டி பண்ணார். இப்போ டிமாண்ட் என்னென்னா இந்த டெபாசிட்னு ஒரு வருது இல்லைங்களா, வீடு வாங்கிட்டு உள்ளே பேரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 15 லட்சம் ரூபா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி 15 லட்சம் சந்திரசேகர் விஜயகாந்த் சார் சொல்லியிருக்காரு பிள்ளை பேரில் டெபாசிட் பண்ண சொல்லி. நான் வந்து பிள்ளை பேரில் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நான் பண்ணுறேன் சார், ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணால் ஓடி போயிடுவாங்க சார், அதெல்லாம் நீ மத்தனா பேசாத. ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து சோபாவுடைய சொந்த பெரியப்பா பையன், நானே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓட மாட்டேன் நான் கேரண்டி அப்படின்னாரு. பார்த்துங்க அப்புறம் எனக்கு ஆதாரமே அதான், வீடு மட்டும் வச்சுருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது, அது இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாக்கா அது நம்ம பழகிற காலங்காலத்து குப்பாயினா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு, இல்லை நான் கேரண்டின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க சார்னா ரெண்டு பேரும் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் கையெழுத்து போட்டு 15 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தோம். முதல் மாதம் 30,000 ரூபா வட்டி கொடுத்தாங்க, ரெண்டாவது மாதம் கொடுத்தோடனே அப்போ அந்த நேரத்தில் சங்கிலி முருகன் டேட்டுக்கு எடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் சங்கிலி முருகன், சார் கையில் காசை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் அலைகிறது, சும்மா
நீங்கள் டேட்டை சொல்லிட்டீங்கன்னாக்கா பணத்தை கூட கொடுத்துருவோம். எதுக்குன்னா காசு கையில் வச்சுருக்கீங்க, அது சும்மா போய் கேளுங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் மேலே போட்டிருக்கான், ரெண்டு வட்டி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதை வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கையில் இருக்க காசு போட்டிங்கன்னா அது வர வரைக்கும் நம்ம டேட்டு கன்ஃபார்ம் வர வரைக்கும் வட்டி வந்துக்கிட்டு இருக்கணும்னா அவர் என்கிட்ட வந்தா இருக்கா தங்கிலி முருகனை. அப்போ அந்த மாதிரி ஃபைனான்ஸ் மேலே போட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா கரெக்டாக வட்டி கொடுக்குறாங்க, இப்போ ரெண்டாவது மாதம் 30,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவர் கொண்டு கொஞ்சம் காசு போட்டார், 30,000 ரூபா. கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இல்லைண்ணா, ஏதாவது மனசாட்சி தானே. கம்ப்ளைண்ட் தான் நான் யார்ட்டையும் போகல, இங்கே தான் முதமாக வந்திருக்கேன், நான் வெளியே கூட யார்ட்டையும் சொல்லி இப்போ எதுக்காண்டி வந்திருக்கேன்னா சொல்கிறேன். அப்போ அவரும் போட்டார் மாட்டிச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டாக்க 3வது மாதம் பார்த்தா 15,000 ரூபா ஒன்று கொடுத்தாங்க. என்னங்க அப்படின்னு நான் கம்பெனியில் போய் கேட்டாக்க, இல்லை சார் ரிசர்வ் பேங்கில் ஒரு வட்டி தான் கொடுக்குறேன், நான் ரிசர்வ் பேங்கில் போடல, உங்கள்கிட்ட தான் போட்டேன், காசு பெருக்கி கொடுத்துருக்கேன்னாக்கா டவுட்டாகி போச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், இல்லை நீ எப்படியோ முயற்சி இல்லைங்க கோச்சுக்காதீங்க நீங்கள் உங்கள் ஸோ இது இன்பிட்டியூரில் இந்த மாதிரி இன்போனோடனே மறுநாள் என்ன பண்ணிட்டேன், சோபாவோட பெரியப்பா பையன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ராமுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இப்போ விஜய்கிட்ட இருந்தார், இப்போ இல்லை அவர்கிட்ட. அப்போ தான் அவர் வந்து சேர்ந்த வேலைச்சில மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி சோபாக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், இந்த மாதிரி இப்படி வந்து உங்கள் சொந்தக்காரன்னு சொன்னாங்க, இவர்கிட்ட கேட்டால் சரியாக வந்து மழுப்புற மாதிரி கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, பதில் வந்து சரியாக இல்லை, நீங்கள் உங்கள் பெரியப்பா பையன் சொல்லி எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்கள், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுனேன். இந்த லெட்டர் வந்து சந்திரசேட்டை கொடுத்துருக்காரு, அவர் மேனேஜர் தானே, அவர் சம்பளத்தை கொடுத்த உடனே அவர் வாங்கி என்னை கூப்பிட்டு, ஏப்பா நீ அக்காவுக்கெல்லாம் லெட்டர் எழுத நம்ம பேசிக்கலாம்ல, நம்ம வரவு செலவு தானே அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்லியிருந்தாக்க என்னங்க பண்ணுறதுன்னா, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், இதில் ஜெமினி பார்சல் அமைச்சர் ரெண்டு பிளாட் எழுதி கொடுத்துருக்கான், அது எப்படியும் விற்றுடுறேன், விற்றுட்டேனாக்கா நான் உனக்கு இந்த வட்டிட்டுலாம் அதெல்லாம் விற்று ஒரு 13 ரூபா உன் கையில் கொடுத்துறேன்னு சொன்னதெல்லாம் உண்மை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுவும் வரல. அதுக்கப்புறம் கேட்டாக்கா இதில் என்ன உண்மைன்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இவர் என்னென்னா இவர் போட்ட ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு வரல, இவர் என்ன பண்ணுறாங்க என்ன ஒரு ஆளுகட்டெல்லாம் வாங்கி போகிறோம் அந்த காசு இவர் எடுத்துக்கிறது. இப்படி பண்ண சங்கிலிமுகம் போட்ட பணம் பார்த்தேன். இப்போ அவர் இருக்கார் விக்ராந்த், அவங்க அப்பா இருக்கார் இல்லையா சிவா, அவருக்கே இன்னொரு 1.5 லட்சம் ரூபா வரணும். அந்த காலத்தில் எனக்கு முன்னாடி அவர்லாம் சீனியர் அவர் போட்டது. இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் இறக்கம் பண்ணி வாங்கி இவர் இறந்து போயிட்டார் இல்லையா விவேக், அதனால் ஒரு படத்தில் போட்ட சொல்லியிருப்பார், எங்கே இந்தி போனீங்க அப்படின்னாக்கா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் போகிறோம் அப்படின்னு. அதில் அவரே ஒரு 7 லட்சம் ரூபா அவர் ஏமாந்துருக்கார். அப்போ யார் இவர்? ஆமாம், அவருக்கு பஞ்சாவ சர்க்கிள்லாம் வாங்கி போட்டு இவருக்கு வர வேண்டிய கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு. குடும்பத்தார் ஏமாத்தின்னு சொல்ல முடியாது, இவர் கேரண்டி ஏற்றுக்கிட்டு போட்டது சார், நான் பொறுப்புனாரு சார், இவர் மேற்கொண்ட எப்படி சொந்த சோபாவுடைய சொந்த பெரிய பையன்னு சொன்னாரு, அவர் சொன்னதான் உண்மைதான் அது. நீங்க இப்போ நீங்க இவரு போட்டதாரு நீங்க கேட்டுக்கலாம், யாரு இவர் இருக்கார் இல்லையா விக்ராந்த், அது எனக்கு தெரியாது. நம்ம எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஜேபின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்கிட்ட இருக்க தம்பிகிட்ட இருக்க அப்புறம் மேனேஜர் தளபதிகிட்ட இருக்காரு, அவருக்கு அவர் சின்ன அம்மோட அப்பா அந்த காலத்தில் வந்து நான் சொன்னேன் 23 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி போட 2 லட்சம் 1.5 லட்சம் பிடிக்கும், அதுக்கு அவரே ஒரு 75 ரூபா வரணும்னு சொல்லியிருந்தார். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலம், இங்கே வந்து மோட்டர் பழைய மாலைமலர் ஆஃபீஸ் இருந்தது இல்லையா, அது பக்கத்து போலீஸ் இருந்தது பழைய ரைட்டில் அது பக்கத்தில் இருந்தது ஆஃபீஸ். பணம் கிடைச்சு நான் வர்றேன், 15 ரூபா சொல்ல வரேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்பப்போ போய் பேசிக்கிட்டு இருப்பேன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்ன சார் ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னாங்க, அது வரல இது வரல இதை சொல்லியிருப்பார். ஃபைனலாக என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டேன், போன இந்த மாதம் 26ஆம் தேதி கல்யாணம், இதில் ராம்தெட்லாம் கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி டிராபிக் ராமசாமி டைம்லாம் கேட்டேன், அது ரிலீஸுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாரு, அதில் லாஸ்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நான் கடவுள் இல்லை படத்துக்கு வந்து 1.5 வருஷமாக போராடி ரிலீஸ் காப்பி எடுத்து 1.5 வருஷமாக போராடி இருந்தார். அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகட்டும் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன், படம் ரிலீஸ் பண்ணால் ஏதாவது தடங்குறாருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவரை ஒன்று படத்துக்கு அதுக்கப்புறம் பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு, அதே ஒன்று உங்களுக்கு நம்பிதா சார் இருக்கு அப்படின்னு சொன்னேன், இல்லை அப்போ படம் ரிலீஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாரு. படமும் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனவொன்னே ரிலீஸுக்கு என்ன, நான் 3வது தேதி தானே ரிலீஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னாரு. சார் நான் யாவ படத்தில் வந்து எனக்கு கல்யாணம் மேட்ரு, மற்றதுனா பரவாயில்ல
ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நான் இதாகிச்சுன்னா அம்பாய் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ரிலீஸ்க்கு அப்புறம் அப்பா எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலான்னாரு. ரிலீஸ் முடிச்சுட்டு போய் பார்த்தாக்கா நானே 10 பைசா வருமானம் வரல, நீ வந்து இந்த நேரத்தில் என்னை வந்து இது பண்ணுற எழுத்து போகாமல் அவருக்கே தெரியும் சார். அவருக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் அவங்க இதெல்லாம் சங்கிலி முருகன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட சொல்லிடுவார். இப்போ ஆனால் காசு நான் காசு போட்டு வரணுமா தான், அவர் சுப்பையா காசு போட்டு வரணுங்கிறத சொல்லிடுவார். அவர்தான் கேரண்டி எடுத்துருக்காருல்ல. இது ஒரு சின்ன உதாரணம். அவர் வந்து இதெல்லாம் என்னன்னா அவர் பத்திரிகையில அவர் நல்ல ஆதரவு தான் போட்டிருக்கேன் பத்திரிகையிலேயே. கல்யாணத்துக்கு 4 நாள் 10 நாள் 26ஆம் தேதி கல்யாணம், இதுல 16ஆம் தேதி வரைக்கும் போராடுறேன். அதுக்கப்புறம் பைனல்ல வந்து வெளியே போங்கிற அளவுக்கு வந்துருச்சு. சரி பத்திரிகை கொடுத்துட்டு ஏதாவது பண்ணலாம்னு பத்திரிகை கொண்டு போனா வாட்ச்மேன் காலத்தில் இருக்கே இதுக்குள்ள பாத்து என்ன பார்த்துன்னா கேட்ட திறக்க மாட்டேங்கிறான். அப்ப எப்படி இருக்கு நமக்கு சாதாரணம் அந்த அப்பெல்லாம் நம்பிட்டு எங்க கண்ணமரத்துல விஜயாந்த வீடு இவர் வீடு பக்கத்துல கால் டிஃபன் சாப்பிட கூட இங்க ஒரு அப்படியெல்லாம் அந்நியமா இருந்துட்டு இவ்வளவு முக்கியமான மேட்ரு உயிர் போற மேட்ருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல சொல்லிட்டு அவரை போய் பாக்குறேன். இந்த மாதிரி கதவை திறந்து திறக்க மாட்டேன்ட்டாரு, வெளியே போங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அப்ப என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி போலாம். ஒண்ணுமே செய்யல, மனசாட்சிக்கு தான் சார் பண்ணுவேன், வேற ஒண்ணுமே. அது நீங்க நீங்க கேட்டீங்களா எழுத்து போறவாரு எதுவுமே இல்லை. நான் இல்லைன்னா நான் அவர்கிட்ட போய் போக போறேன் எதுக்கு இந்த மாதிரி பத்திரிகை போறேன். இது முடிஞ்சது 26ஆம் தேதி கல்யாணம், 25ஆம் தேதி வரவேற்பு, 24ஆம் தேதி வரைக்கும் இப்போ தூக்கம் வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு முத பொண்ணு இருந்தது ஒரு பொண்ணு ஹேண்டிகேப்பாக இருந்தது. அப்போ ராமநாராயணன் வந்து எலெக்ஷன் நிற்கிறான், அது அப்போ தலைவராக இருந்தார் தயாரிப்பாளர் சங்கத்தில். ஹேண்டிகேப் வந்து சூரிய ஹாஸ்பிட்டலில் வந்து 30 நாள் வந்து இதில் வச்சுருந்தேன், இதில் என்ன ஐசியூவில் யாருமே நீ வந்து திரும்பி பார்க்கல. அப்புறம் அவர்கிட்ட வந்து விவரத்தை சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் சில அத்தனை கவனிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 20 நாள் இறந்துருக்கு அந்த பொண்ணு 2012. அதுக்கப்புறம் இந்த நினைவு வந்துச்சு, சரி அந்த காலத்தில் ராமநாதன் சார் இது பண்ணார் ஏதோ ஒரு வழி இல்லைன்னு 25ஆம் தேதி ரிசப்ஷன், 22ஆம் தேதி அன்னைக்கு போயிட்டு முரளி சார்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி தான் எனக்கு அழுவ வந்துச்சு, இந்தாக்க உடனே காக்க முடியல, யாருமே இல்லை. பட் எனக்கு மெயினான விஜயாந்த் சார் என் கல்யாணம் 92ல கல்யாணம், 90ல விஜயாந்த் கல்யாணம், 92ல விஜயாந்த் கல்யாணம் பண்ணிக்கிறார். முத நாள் எனக்கு 100 ரூபா என் பாக்கெட்டில் இல்லை, ஆனால் அவ்வளோ ஜாமனை கல்யாணம் பண்ணிச்சது எதுவுமே தலை இல்லை, விஜயாந்த் தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சார். இன்னைக்கு விஜயாந்த் சார் இந்த நல்லா இருந்ததுன்னா யாருக்கு திரும்பியே போக வேண்டாம், எங்கேயுமே போகணும் அவர் பார்த்துவாரு. இன்னைக்கு தாலியை கொடுத்தது பிரேமலை வர்றேன், எனக்கு 3 நாள் 12 பேர் வந்தாங்க விஜயாந்த் பசங்க. மறுநாள் அவங்க தான் அவரு சத்யராஜ் தாலு சார் எல்லாரும் தாலி எடுத்து கொடுத்தாங்க. வேலை போட்டு முரளி சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிராபிஸ் தான் ரவலியும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு முரளி என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாவது சுப்பா கரையாத்து நம்பி சொல்லிட்டு எல்லாரும் கல்யாணத்துலையும் இன்னும் பண்ணி வச்சாங்க. எவ்வளவு நம்ம 14 படம் அந்த அவரு சந்திரசேகர் இறந்து போன பொண்ணு பேரு வந்து வித்யா, என் பொண்ணு பேரு வித்யா. எவ்வளவு செட்டில்மெண்ட், எவ்வளவு நல்லது பண்ண குருக்கு திரும்பி பாக்குற ஒரு நல்ல கல்யாணம் எவ்வளவு இருக்கு. வேற எதுக்காக நான் சேர்த்து வைக்கிறது கார் வாங்கறதுக்கா கேட்டேன், இல்லையே தலையா இருக்கிறது கேட்டான். 6 மாசம் அழகு சார், 100 மேட்டர் சார். விஜயகாந்த் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு அவரை பாக்குறதுக்கு 1 வருஷம் அழைச்சாரு சார். நான் கூட்டி கொண்ட காமிச்சேன் சார், டிசம்பர் 31ஆம் தேதி கல்யாணம் நாள் நான் சந்திரசேகர் உள்ள கூட்டு போனேன். ஆமா என்னப்பா ஒன்னா அழகா பார்க்க முடியல தலைவர், நீங்க வாங்க பண்ணு போன 31 நான் இருக்கேன், நீங்க வாங்க போன் பண்ணி உள்ள இருக்க நீங்க வாங்க பண்ணு, நான் கூட்டி போய் உள்ள ஒண்ண காமிச்சேன். ரொம்ப நன்றிப்பா, 1 வருஷம் மழையெல்லாம் நாளை பார்க்க முடியல மட்டும். நான் போராடிட்டு ஒரு நாள் சொன்னேன்,
அவரா சொல்றாரு ஏன் தெரியாது பிரசு இப்படி எல்லாம் சொல்லாங்கிறது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு என்ன பிரசுல சொல்லியா உங்கள்ட்ட பலவனுக்கு அப்படியா போயிட்டு போறாருன்னு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அந்த பிரசுல போய் சொன்னா அது சொல்லணும்னு சொல்லிட்டு பிரசுல சொன்னா மட்டும் எனக்கு நான் வந்துட்டு போதா நீங்க மனசு வைக்கணுங்க அப்படிங்கிற அதுக்கு அவர் மனசு சரி சாய்க்கல. சார் பொறுத்து பேனாண்டார் முரளிக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் வந்து எல்லாரும் கூப்பிட்டு இந்த இதை விட வாழ்க்கையில் அவனுக்கு என்ன இருக்கு 42 வருஷம் சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லா இது வரைக்கும் சினிமாவில் விஜயநாத சுப்பாக்கா ஐயோ நல்ல மனுஷன் அந்த தவிர எவனாவது சினிமா இன்னைக்கு இருக்கிற தயார் பாசன 1420 பேர் இருக்காங்க இன்னைக்கு இந்த கார்டு வாங்கிட்டு இருந்தேன். தயார் பாசங்க மறக்கட்டும் மேனேஜர் யூனியன் ஆகட்டும் அத்தனை யூனியன்ல கேட்பாங்க சுப்பாண்ட மோந்து ஒழிக்க மாட்டாங்க. மனசு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் ஏமாத்த வேண்டாம் சார். போகும் சார் ஆனா தேவைதான் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன் நான் உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துக்கிறேன் ஆனா அதான் கொடுக்க மாட்டாரு அதான் உண்மை. உதவியாவே பண்ணி இருந்துட்டு கொடுக்க வேண்டிய காசே இப்படி பண்ணிட்டாரு அது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல. ஆனா சம்பந்தம் இல்லாம தேனாண்டால் முரளியோ ஒரு கதிரேசனோ ஒரு இவங்க இந்த டீம் வந்து பாவம் இவ்வளவு நல்ல இந்த நிலைமை அப்படின்னு வந்து அவங்க நிக்கிறாங்கனாக்கா இங்க ஒரு மன மனிதா மனம் இருக்க தானே செய்யுது. ஆமா வீட்டுக்குள்ள நகை எப்படி சொல்றது நானு அவர் வெயிட்டு லிட்டர் இருக்கும் அதை வாங்கி மேனேஜர்கிட்ட வாங்கி நீ எதுக்கு என் மண்ணு லிட்டர் தான் கிழிச்சு போறாரு அவருக்கு வேணாம் சார். கம்ப்ளைண்ட் நீங்க கேட்டீங்களா இப்போ ஏதாவது எழுத்துப்பூர்வமா இருக்கானு அதெல்லாம் வேணாம். இந்த கோர்ட்டுக்கு போனாக்கா என் பேத்தி தான் வந்து கோர்ட்டை மீட் பண்ணோம் அது வரைக்கும் போயிட்டு இருக்கணும் கோர்ட்டுக்கு எதுக்கு தேவையாது மனசாட்சி அவ்வளவுதான் அது கட்டுப்பட்டாக்க போதும். அவரே கேட்டார்ல என்ன மீடியா போவியா அப்படின்னு போயிட்டேன். அப்படி இருந்து மனசு இறங்கலைங்கிறதா சார் நான் சும்மா இருக்க போடல சார் இங்கே இருக்கு. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவர்கிட்ட போய் ஒவ்வொரு இன்னொரு பக்கம் கொடுமை என்னன்னாக்கா அவர் டேட் ஆஃப் பர்த் அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரே மாதம் ஒரே டேட் 7வது மாதம் 2ஆம் தேதி சும்மா கொடுக்கலாம் சார் அவர் பண்ணதுக்கெல்லாம் பெரிய மேட்டர். நாங்கள் ஒன்று கூட வட்டி இருங்க சார் 15 லட்சம் 24 வருஷம் ஆச்சு சார் 1% வட்டி போடுவது சார் அவர் வட்டிக்கு தானே கொடுத்து வாங்கி தரேன் என்னது வட்டி போட்டாக்க நாங்கள் 47 லட்சம் ரூபா அதே கேட்டேன் என் பிள்ளை கல்யாணத்துக்கு உதவியா பண்ணிருக்கலாமே அதை போட்டது வருது 15 அதெல்லாம் விட்டு தரல உன் பிள்ளைக்கு நான் பண்ணுட்டு அப்படி நிக்கலாமே சார். ஏன் சார் அந்த அவ்வளவு பெரிய அதாவது பெரிய ஆளாக ஏன் சார் அப்படி குறுகி போகுதுன்னு தான் இப்ப பிரச்சனை. வேற எதுவும் சொன்ன எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு உண்மையிலேயே அப்பப்ப காலில் விழுவதுன்னா தகப்ப நான் நினைச்சுதான் அப்படி நினைச்சுதான் ஒவ்வொருத்துக்கும் நான் வரையில வந்து உங்க காலில் விழுவேன். இவ்வளவு நாளா வந்து நீங்க என் வாழ்க்கைக்கு என்ன உதவி பண்ணிருக்கீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் நீங்க மல்லாக்கப்படுத்துட்டு நல்லா யோசனை இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு விஜயநாத மீட்டிங்ல அவர் டயர் பண்ண படத்துல 17 படம் விஜயநாத உதவியாளர் அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ராவத்தர் ப்ரொடியூசரு நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவர் டைரக்டர் ஒரு மீடியம் இருக்கிறாரு சுப்பையான ஒரு டிரைவர் இருந்தார் நான் டிரைவரே இல்லை விஜயானந்துக்கு உதவியாளர் அண்ட் மேனேஜர் அவர் சொல்றாரு அந்த மாதிரி விஜயானந்த ஒரு டிரைவர் இருந்தார் சுப்பையானு அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் சொன்னால் அது தலைவர் கேட்பாரு நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்க சொல்லுவேன் சரி நான் விஜய்கிட்ட போய் சொன்னேன் உடனே அவனுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றாரு அதுதான் பெரிய என்னங்கிறாரு. நான் சொல்லி செந்தர பாண்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய நான் வாங்கி கொடுத்தாராம் ஏன் அந்த மாதிரி அது வேண்டாம் என்னை விட அவர் 20 வயது 30 தாத்தா மாதிரி அவ்வளவு தூரம் மரியாதை வச்சிருப்பேன் ஊடாலா யாராவது அவரை பத்தி வெளியே பேசினாங்க சந்திரன் அவ்வளவு தூரம்